அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் நாள், அதோடு சேர்ந்து தேய்பிறை அஷ்டமி. காலபைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி. அதிலும் அந்த ரெண்டு வளர்பிறை தேய்பிறையில ரொம்ப முக்கியமானது தேய்பிறை அஷ்டமி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகுமாறு நாம் வந்து காலபைரவரிடம் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதிலும் அந்த ராகு காலம் தேய்பிறை அஷ்டமி, ராகு காலம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினம் மதியம் 3:30 வரைக்கும் அந்த அஷ்டமி திதியானது இருக்கின்றது. எனவே நீங்க காலையில போயிட்டு நீங்க வந்து வழிபாடுகள்லாம் செய்யலாம். ஏன்னா 12 வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கூட மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதியில போயிட்டு நீங்க பூசணிக்கா தீபம் அப்படிங்கறத நீங்க ஏத்தலாம். இல்ல மிளகு தீபம் கூட நீங்க ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு புதிய வழிமுறை தான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஏன்னா இது அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு பதிவாக இருக்கும். அஷ்டமி அப்படிங்கிறது அந்த 8வது தினம், பௌர்ணமியிலிருந்து 8வது தினம், அமாவாசையிலிருந்து 8வது தினம், அது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த 8 அப்படிங்கிறது பைரவருக்கு உரிய எண்ணாக இருக்கிறது. ஏன்னா அவரு 8 திசைகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறார். பெருமான் எடுத்த பல்வேறு அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் இந்த பைரவர். இந்த பைரவருக்கு வைரவர் என்ற பெயரும் உண்டு. எப்பொழுதெல்லாம் தீமை தலை தூக்குகிறதோ அந்த தீமையை அழிக்க தன்னுடைய முழு சக்தியிலிருந்து சிறிய பாகத்தை பயன்படுத்தி ஒரு புது அவதாரத்தை அவர் எடுப்பாரு. அத மாதிரி எடுத்த ஒரு அவதாரம் தான் கால பைரவர் அவதாரம். உலக உயிர்களை எல்லாம் பாதுகாப்பவர் சிவபெருமான்னா அந்த சிவபெருமான் கோவிலையே பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த காலபைரவருக்கு உண்டு. ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் வடகிழக்கில் வந்து காலபைரவர் சந்நிதி நிச்சயமாக இருக்கும். முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னு சொன்னா இறுதி வழிபாடு காலபைரவருக்கு. அந்த சிவன் கோவில பூட்டி அதோட சாவியை வந்து காலபைரவர் சந்நிதியில அவரோட கால் அடியில தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த கோவிலை எப்படி இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்கிறாரோ, காலனாக இருக்கிறாரோ, அதே மாதிரியே சிவன் கோவிலை பாதுகாப்பாக காப்பவர் வந்து இந்த காலபைரவர் தான். அதனால தான் நம்ம காலபைரவரை வந்து ரொம்ப நம்பி வழிபடுறோம். இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான, ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இந்த 3 8களை பயன்படுத்தி தான். ஏன்னா 8 அப்படிங்கிற எண்ணுக்கு இந்து மதத்துல ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா அஷ்ட திக்கு பாலகர்கள், 8 திசைகள், 8 ஐஸ்வர்யங்கள், 8 லக்ஷ்மிகள், பைரவரோட அவதாரமும் 8 பைரவர் இருக்கிறாங்க. அத மாதிரி இது அஷ்டபந்தன பொருட்கள்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அஷ்டபந்தன பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்ய போறோம். இதை விட ஒரு எளிமையான பிரார்த்தனை உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நம்ம என்னதான் தீபங்கள்லாம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் தீபங்கள் ஒரு வகை நமக்கு நன்மையை செய்யும் என்றால் இந்த எண்கள் நமக்கு ரொம்ப வந்து உதவி செய்யும். இப்போ ஒருத்தவங்களுக்கு தலையாய பிரச்சனை வாழ்க்கையில என்னன்னு பார்த்தோம்னா கடன், நோய், பகை, வழக்கு, இதெல்லாம் தான். இது எல்லாமே எதனால வருது அப்படின்னு பார்த்தா கர்ம வினைகள்னாலதான் வருது. இந்த 3 8 அப்படிங்கிற இந்த எண் நம்மளுடைய கர்மாவோட ரொம்ப வந்து தொடர்பு உடையது. இத 888 ஏஞ்சல் நம்பர்னு இருக்கு. அதை வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இந்த 888 மெத்தடை தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி பைரவர் வழிபாடு செய்து ஒரு நல்ல பிரார்த்தனை முறையை நம்ம உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இதை வந்து நீங்க இந்த பதிவை பார்த்த உடனே ஆரம்பிக்கலாம். தேய்பிறை அஷ்டமியில, எந்த தேய்பிறை அஷ்டமியில வேணாலும் நீங்க இதை ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் நம்ம ஆரம்பிக்க போற இந்த முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த 8 நீங்க இதை செய்யணும். இன்னைக்கு வந்து முதல் நாள், அடுத்த 8 நீங்க தொடர்ந்து இதை செய்யணும். ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. அதனால நீங்க ஆரம்பிப்பதற்கு முன்பு இதை நம்ம செய்ய முடியுமா, இல்ல நடுவுல நம்ம வெளியில போயிடுவோமா அப்படிங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கிட்டு நீங்க ஆரம்பிங்க. வெளியில போனா கூட நீங்க செய்யலாம். வீட்டில தான் இருந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறனாலும் நீங்க அங்கேயும் போய் செய்யலாம்.
எட்டு நாள் எட்டு நிமிடம், ஒவ்வொரு நாளும் எட்டு நிமிடம் நீங்க இதுக்கு ஒதுக்க வேண்டும். எட்டு முறை இப்ப நம்ம சொல்லக்கூடிய வாக்கியத்தை நீங்க எழுத வேண்டும். காலபைரவரை வேண்டிக்கிட்டு இந்த 888 மெத்தடை நீங்க இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. நான் வந்து இன்னைக்கு இதை விட்டுட்டேன், நான் அடுத்த நாள் தான் இதை பார்த்தேன் அப்படின்னா, நீங்க அடுத்த தேய்பிரை அஷ்டமியில இதை ஆரம்பிக்கலாம். தேய்பிரை அஷ்டமியில தான் இதை ஆரம்பிப்பது நல்லது. நீங்க எதுக்கெல்லாம் வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் தீர வேண்டும், நோய் தீர வேண்டும், எதிரி தொல்லை பகை தீர வேண்டும், அதுக்கப்புறம் வழக்குகள் எல்லாம் சாதகமான முடிவுக்கு, அதாவது வழக்குகள் தீர வேண்டும் அப்படிங்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து நீங்க இந்த வழிபாடை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எப்போ ஆரம்பிக்கலாம், இன்று இரவு முழு இன்று இரவுக்குள் நீங்க இதை செஞ்சிடணும். தூங்க போறதுக்கு முன்பு நீங்க இந்த வழிபாடை ஆரம்பிச்சிடணும். ஏதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க, டைரி எது வேணாலும் இருக்கலாம், சின்னது பெருசு எது வேணாலும் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ சில பேர் கேட்பாங்க, மாதவிடா எனக்கு நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் பூஜை அறையில் போய் செய்ய வேணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இதை நீங்கள் உங்கள் வீட்டு ஹால்லே உட்காந்து செய்யலாம். அதனால் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறவங்க செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எழுத போகிறது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், அதனால யார் வேணாலும் இதை எந்தவித தடையும் இல்லாமல் ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வந்து தயக்கம் இல்லாமல் செய்யலாம். எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம். இவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யக்கூடாதுன்னெலாம் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அனைத்து மதத்தினருமே இதை செய்யலாம். இதை வந்து நீங்கள் இப்போ நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறேன். எட்டு முறை நான் இந்த சென்டென்ஸை எழுதுறேன் சரிங்களா. இது ஒரு நாள் பண்ண வேண்டியது. நாளைக்கு திரும்ப இதே மாதிரியே எட்டு சென்டென்ஸ் நீங்கள் இந்த இடத்துலையோ இல்லை வேற பேஜ்லேயோ நீங்கள் எழுதலாம். இதை மாதிரி எட்டு நாளைக்கு நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் எழுதிட்டு ஒரு நிமிஷம் அதற்காக செலவு செய்யுங்க. கடன் தீர வேண்டும், இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் சீக்கிரமாக, நான் இந்த கடன் அடைச்சி நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு உணர்வு பூர்வமாக எழுதுங்க. ரொம்ப வந்து மெக்கானிக்கலாக கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கிட்டே இது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி செய்யாதீங்க. அந்த கஷ்டங்கள் தீர வேண்டும், அதற்கான வழி சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரதானமான பிரச்சனை கடனாக இருந்தால் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இல்லை நோய் ஹெல்த் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைனா நோய் தீர வேண்டும், எதிரி தொல்லை தீர வேண்டும், பகை தீர வேண்டும், வழக்கு தீர வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து எட்டு முறை எழுதணும். ஒரு நாளைக்கும் எட்டு முறை. அப்போ எட்டு நாளுக்கு நீங்கள் எத்தனை முறை எழுதுவீங்க, 64 முறை எழுதுவீங்க. தினந்தோறுமே எழுதுங்க. ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா கடன்னா கடன் தான் அந்த எட்டு நாளும் எழுதணும். ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி எழுதக்கூடாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எட்டாவது நாள் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேண்டிக்கிட்டு ஹிந்து மதத்தினராக இருந்தால் நீங்கள் சிவன் கோவிலில் போட்டுடுங்க. மற்றவங்க வந்து உங்களுடைய இது உங்களுடைய முக்கியமான இடங்கள் இருக்கும் இல்லையா, பீரோ இல்லை பர்ஸு, அதில் வந்து இந்த பேப்பரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஹிந்து மதத்தினர் கோவில் உண்டியல்ல, இதை நீங்கள் பைரவரையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு எட்டாவது நாள் போய் போட்டுடுங்க. இதை மாதிரியான வாழ்க்கையில் நீங்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தேய்பிரை அஷ்டமியில் இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணெய் கொண்டு வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். நிறைய பேர் கேட்குறீங்க, நம்பர் எட்டை எழுதணுமா அப்படின்ட்டு. எட்டை எழுதக்கூடாது. இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டத்தை இப்படி ஒரு வாக்கியம் அமைத்து எழுதணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.